கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய தயவு. கலாத்தியர் 5:22 இந்த தயவானது 5வது கனியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு என்பது கர்த்தருடைய இரக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த தயவு என்கிறதான கனி ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும்போது அவன் மனுஷனுடைய பார்வையிலும் கர்த்தருடைய பார்வையிலும் ஃபேவரபிளாய் மாறிவிடுகிறான், பிரியமான மனுஷனாய் மாறிவிடுகிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கனியை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்களானால், சாலமன் இப்படியாக பிரசங்கில் எழுதுகிறார், தயவு என்கிற கனியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய புத்தியும் நம்முடைய அறிவு இதற்கு பயன்படாதாம். தேவ செயல் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தால் ஒழிய இந்த கனியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ செயல் என்பது என்ன? அதாவது தேவனுடைய பார்வையில் நமக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும், அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும், அப்பொழுது மாத்திரமே இந்த கனி கிடைக்கும். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டுமா? இதைத்தான் சங்கீதக்காரனாகி தாவீது செய்கிறார். இதனால்தான் அவருக்கு இந்த தயவு என்கிற கனியானது கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராயிருக்கிறார் என்பதாக. எனக்கு அன்பான தேவ சனமே, இந்த தயவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பெற்ற மனுஷர்களாய் மாற முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.